Hello friends, welcome back to Teen Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்க எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நான் இங்க 1.5 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கிறேன். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே அதுல ஒரு 250 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதுல 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இப்போ 400 கிராம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கட்டு கொத்தமல்லி, 1 கட்டு புதினா, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க நார்மலா சிக்கன் பிரியாணி செய்யும் போது சிக்கன்ல மசாலா ஒட்டாது. நீங்க இந்த மாதிரி மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சு செய்யும் போது சிக்கன்ல நல்லாவே மசாலா ஒட்டி இருக்கும். இப்போ 1/50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை எடுத்து இதில் சேர்த்து சிக்கனை நல்லா 1-5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க.
இப்போ இதில் 500 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போதான் சாப்பாடு ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க 1 கிலோ பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி ஒரு 80% சாப்பாடு வேகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடு 80% வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ கீழே ஒரு தவா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதில் ஃபஸ்ட் லேயராக நம்ம பாஸ்மதி அரிசியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே செகண்ட் லேயராக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கிரேவியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 3rd லேயராக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே 3 ஃபுட் கலரை 5 ml தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க அந்த சூடான தண்ணியை இதில் வச்சுக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு தம் பண்ணிக்கோங்க. ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதுக்குன்னு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேணாம். வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டை விட சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.